இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, தாயாம் திருஅவை பொது காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. 2020 ஆண்டு கொரோனா தொற்றுக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொது காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை இறை வார்த்தையின் ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். காரணம், அந்த தொற்றின் காரணமாக அச்சம், பயம், எதிர்நோக்கற்ற ஒரு சூழல், நிறைய இறப்புகள், சாவு, மரணம், அப்படி என்று மக்கள் அச்சத்திலும் அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில், நம்பிக்கை நட்சத்திரமாக நமது உள்ளங்களில் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் விதைக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த விழாவை கொண்டாட திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்படி என்றால், இருள் சூழ்ந்திருக்கிற நேரங்களில், அச்சம் சூழ்ந்திருக்கிற ஒரு நேரங்களில், எதிர்நோக்கு இல்லாத ஒரு காலத்தில் இறைவன் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துவது தான் இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை சிறப்பிக்க தாயாம் திருஅவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அருமையான நேரத்தில் இந்த இறை வார்த்தை என்றால் என்ன, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இது எவ்வாறு நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதைக்கு விளக்காக வழிகாட்ட வேண்டும், இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற கருத்துக்களைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம். முதல் வாசகத்தில் யோனா நினிவே நகர் மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க சென்ற ஒரு செய்தியையும், இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலிருந்து வந்து கலிலேயா பகுதியில் மீன் வலைகளை சரி செய்து கொண்டிருந்த சீமோன் பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரேயா, அதற்கு பிறகு செபதேயுவனுடைய மக்களான யாக்கோபு மற்றும் யோவான் இவர்களை அழைத்த ஒரு செய்தியைத்தான் நற்செய்தியாகவும், அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறிவிட்டது, இறையரசும் நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் அப்படி என்கிற நற்செய்திக்கான அழைப்பு விடுப்பதை தான் இன்றைய வாசகங்களினுடைய மைய கருத்தாக நாம் பார்க்கிறோம். இதை ரெண்டுத்தையுமே கேட்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம், எப்படி ஃபாதர் இது வந்து இறைவாக்கு என்று நம்பலாம்? இறைவாக்கினர் யோனா நினைவே மக்களிடத்தில் சென்று இன்னும் 40 நாளில் இந்த நகரம் அழிந்துவிடும், நீங்கள் மனம் திரும்பாவிடில் அப்படிங்கிற அச்சத்தை ஊட்டுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். இது எப்படி வந்து ஒரு நற்செய்தியாக இருக்க முடியும்? பயத்தை கொடுக்கிற ஒரு செய்தியாகத்தானே இருக்கிறது, அல்லது மரணத்தை முன்னறிவிக்கிற ஒரு செய்தியாகத்தானே இருக்கிறது என்று கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, நினிவே மக்கள் யோனாவினுடைய இறை வார்த்தையை கேட்டு மனம் திரும்பியதாக இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால், பழைய பாவ வாழ்விலிருந்து இறை வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி புதிய வாழ்விற்கு வந்த ஒரு காரணத்தினால் கடவுளால் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இது ஒரு அழகான நற்செய்தி, வாழ்விற்கான ஒரு நற்செய்தி. அதே போல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீன் வலைகளை சரி செய்து கொண்டிருந்த நால்வரை இன்றைக்கு அழைத்து, காலம் நெருங்கிவிட்டது, இறையரசும் நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் அப்படி என்று சொல்லி, இனிமேல் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் அப்படி என்று சொல்வதன் மூலமாக இந்த மண்ணுலகிற்கு அவர்கள் ஒரு ஆசியாக விளங்கும்படியாகவும், இந்த மண்ணுலகில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை உலகமென்றும் எடுத்துரைக்க தங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய வாழ்விலிருந்து மாற்றத்திற்கான புதிய வாழ்விற்கு அவர்கள் இறைவன் அழைத்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்திக்கான அழைப்பாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால், இந்த இறை வார்த்தையின் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன பாடத்தை தரலாம்? அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தை என்றால் என்ன என்பதற்கு எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது திருவசனம் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பாடல்கள் எல்லாம் இன்றைக்கி ஞாபகத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முதலில் அவர்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு ஆழமான உண்மை இந்த இறை வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது,
உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இறை வார்த்தை என்பது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பலருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான அடிப்படையான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பவுல் கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பதற்காக குதிரையில் சென்று கொண்டிருந்த அவரை நமது ஆண்டவர் இயேசு தடுத்தாட்கொண்டு சவுலை பவுலாக மாற்றி திருச்சபையினுடைய மிகச்சிறந்த ஒரு திருத்தூதராக இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். இப்படியாக திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் மற்றும் பல புனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி இருக்கிறது என்பது தான் வரலாற்று உண்மை. நம்முடைய மாபெரும் புனிதர் என்று சொல்லப்படுகிற புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை விட்டு ஏழைகளுக்கான வெறுமையில் ஏழ்மையில் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவரை மாற்றியது. 2-3 நாட்களுக்கு முன்பாக நாம் நினைவு கூர்ந்த புனித வனத்து அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நீ நிறைவுள்ளவனாக மாற விரும்பினால் உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழையருக்கு கொடுத்து என்னை பின் செல் அப்படி என்கிற வார்த்தைகள் பெரும் செல்வந்தராக விளங்கிய அவருடைய வாழ்க்கையில் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை ஏழ்மையில் பின்பற்ற அழைப்பு விடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றியதையும் நம்ம பார்க்கிறோம். புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேராசிரியராக வாழ வேண்டும் அப்படி என்கிற நோக்கத்தோடு வாழ்ந்த அவருக்கு ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவிற்கு இழப்பு ஏற்பட்டால் அதனால் வரும் பயன் என்ன அப்படி என்கிற அந்த கேள்வி அவரை முற்றிலும் மனம் மாற்றி இந்தியாவினுடைய பாதுகாவலராக நற்செய்தியின் தூதுவராக மாற்றியது என்பது தான் வரலாற்று உண்மை. அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஒரு செல்வ செழிப்பான ஒரு துறவு மடத்தில் வாழ்ந்த அவருக்கு ஏழைகளுடைய வாழ்வு சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றையெல்லாம் செய்தால் எனக்கே நீங்கள் செய்தது அப்படி என்று ஆடையின்றி இருப்பவர்கள், உணவின்றி இருப்பவர்கள், சிறையில் இருப்பவர்கள், நோயுற்று இருப்பவர்கள் இவர்களுக்கு செய்வதெல்லாம் தனக்கே செய்வதாக இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அதனால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அன்னை தெரசா இந்தியாவினுடைய அன்னை தெரசாவாக மாறிப்போனதும் வரலாற்று உண்மை. விவிலியத்திலும் சரி வரலாற்றிலும் சரி இறை வார்த்தை ஊடுருவி உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று பலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இயேசுவுக்காக வாழவும் இயேசுவை அறிவிக்கவும் கடைசியில் இயேசுவுக்காக உயிரை தியாகம் செய்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பது தான் வரலாற்று உண்மை. இதெல்லாம் சொல்கிறீங்களே ஃபாதர், ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் இந்த இறை வார்த்தை ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய தீர்மானங்களாய் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அத்தியாயம் அப்படி என்று முன்பைய காலங்களெல்லாம் சொல்லுவார்கள். இன்றைக்கு எல்லார் வீட்டிலையும் எல்லார் கைகளிலுமே மொபைல் ஃபோன் தவழ்கிறது. நமது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர் கையிலும் ஒரு திரு விவிலியம் தவழ வேண்டும். அந்த திரு விவிலியத்தை ஒவ்வொருவரும் குடும்பமாக வாசிக்க வேண்டும். அப்படி என்றால் ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை என்பது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விவிலியத்தை நாம் பரிசாக கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் புதுசு புதுசாக ஏதோ ஏதோ பரிசு பொருட்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திரு விவிலியத்தை அவர்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்க போகிற திரு விவிலியத்தை, அவங்களுடைய பாதைக்கு விளக்காக இருக்க போகிற திரு விவிலியத்தை, துன்புறு நேரங்களெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலை தருகிற இறை வார்த்தையை, குழம்பி போயிருக்கிற நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுகிற அந்த இறை வார்த்தையை இன்றைக்கு நாம் பரிசாக கொடுத்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே மிகப்பெரிய பரிசை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தை வாங்கி நம்முடைய வீடுகளில் அடுக்கி வைப்பதால் எந்த பயனும் இல்லை அன்புமிக்கவர்களே. அல்லது விவிலியத்தை வாங்கி அதில் வந்து குடும்ப கார்டு, ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, சர்டிஃபிகேட்ஸு அப்படி என்று குடும்பத்தில் இருக்கிற விவிலியத்தை சான்றிதழ்களின் ஃபைலாக மாற்றுவதிலும் எந்த பயனும் இல்லை. திரு விவிலியம் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசிர்வாதமாக மாற வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற திரு விவிலியங்கள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தினரால் அது வாசிக்கப்பட வேண்டும். இதுதான் இறைவன் உங்களுக்கு தருகிற இரண்டாவது கடமையாக நான் இன்றைக்கு உணர்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த இறை வார்த்தை தியானிப்பை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். குடும்பமாக சேர்ந்து சீரியல் பார்க்குறோம்,
குடும்பமாக சேர்ந்து இன்றைக்கு நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். குடும்பமாக சேர்ந்து இன்றைக்கு பாடல் நிகழ்ச்சிகளையும் பாடல் போட்டிகளையும் பார்க்கிறோம். குடும்பமாக சேர்ந்து கிரிக்கெட் விளையாட்டை இன்றைக்கு பார்க்கிறோம். இவைகளால் கிடைக்கிற பயனை விட குடும்பமாக சேர்ந்து இறை வார்த்தையை வாசித்து அந்த இறை வார்த்தை நம்முடைய குடும்பத்திற்கு செயலாக்கம் தருகிற அளவுக்கு என்ன செய்தியை தருகிறது என்று இறை வார்த்தையை தியானிக்கிற குடும்பங்களில் பாருங்கள், நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அன்பு நிறைந்த ஒரு மாற்றமாக, அமைதி நிறைந்த ஒரு மாற்றமாக, ஒற்றுமை நிறைந்த ஒரு மாற்றமாக, இறைவனை மையப்படுத்தி எடுக்கிற முடிவுகளை கொண்ட ஒரு குடும்பமாக அது நிச்சயமாக மாறும் என்பதையும் இறைவன் இரண்டாவது செய்தியாகவும் இரண்டாவது கடமையாகவும் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார். மூன்றாவது ஒரு கடமையாக அல்லது ஒரு செய்தியாக, ரோமை பேரரசனுடைய புரிதலின்படி இவங்கேலியம் என்பது ஒரு அரசு ஆணை அல்லது ஒரு செய்தியை மக்களுக்கு குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை. ஆனால் திருத்தந்தை 16 பெனடிக்ட் சொல்லுகிற விளக்கத்தின்படி இவங்கேலியம் என்பது இறை வார்த்தை தான், ஆனால் மாற்றத்திற்கான ஒரு இறை வார்த்தை, செயல்பாட்டிற்கான ஒரு இறை வார்த்தை அப்படி என்று சொல்லுகிறார். இறை வார்த்தையை கேட்பதால், இறை வார்த்தையை தியானிப்பதால் என்ன ஃபாதர் நடக்கும், ஒன்றும் நடக்கிறது இல்லையே அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மன்னா செய்தி வழியாக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3.5 வருடங்களாக இந்த இறை வார்த்தை பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன உங்கள்கிட்ட பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது அப்படி என்று கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நான் வாசித்து மக்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்கிற ஆவலோடு நான் வாசிக்கிற பொழுது அது இந்த 3.5 ஆண்டுகளில் எண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. துன்பத்தை ஏற்றுக்கொள்வதில் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பிறரை பற்றி அவதூறாக பேசுவதிலிருந்து என்னில் மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. வாழ்க்கையில் எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை என்னில் கொடுத்திருக்கிறது. மற்றவர்களிடத்தில் பண்போடும் பரிவோடும் பேச வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை என்னில் கொடுத்திருக்கிறது. இப்படியாக என்னை அறியாமலேயே இந்த இறை வார்த்தை என்னில் நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் ஒரு சாட்சியமாக உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி என்றால் இந்த இறை வார்த்தை, நம்முடைய குடும்பங்களில் வாசிக்கப்படுகிற இறை வார்த்தை தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது இதைவிட பெரிய குடும்பமான நம்முடைய பங்கிலும் இதைவிட பெரிய குடும்பமான நம்முடைய மறை மாவட்டங்களிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இறை வார்த்தை வாசிக்கப்பட்டு தியானிக்கப்பட்டு நம்மில் வாழ்வாக மாற வேண்டும், இயேசுவின் சாட்சியாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இறை வார்த்தை உண்மையாகவே உயிருள்ளது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கமாக இது இருக்கும். இந்த அருமையான தினத்தில் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்க இன்றைக்கு முயற்சி எடுப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.